கிறிஸ்துவுக்கள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிநேகிதன் இந்த காலை வேளிலே உங்களை சந்திக்க விரும்புகிறார். அந்த சிநேகிதன் ஒரு சிநேகிதனை பற்றி ஒரு சிநேகிதனுக்கு நன்றாகவே அறிந்திருக்கும். அப்படின்னு சொன்னால், இந்த காலை வேளையிலே பலவிதமான வேலைகளுக்காக, அலுவலகங்களுக்காக நீங்கள் வேகமாக புறப்பட்டிருப்பீங்க. அப்படி தானே, வேலைக்கு போகணும், இன்றைக்கி நண்பனை பார்க்கணும், அப்படின்னும் வேலையுடைய அலுவலக நேரங்கள் டைம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களுக்காக தூங்கி எழும்பிலிருந்து நீங்கள் வந்து ஒரு இயந்திரம் போல ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இருக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து, ஒரு வசனத்தை கொடுத்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த வசனம் என்னதான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? அந்த வசனத்தை பார்ப்போமா? இதோ உங்களுக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி. என்னை ஒரு இங்கே அருமையாக சொல்லப்படும், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். பாருங்க, இந்த காலை வேளையில் வேகமாக ஓடிட்டு இருக்கிறீங்க, எதையோ நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, எதையோ சேர்த்துற போகிறீங்க, எதையெல்லாம் முடிக்க போகிறோம்னு நினைப்பு நீங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னை, அதை சிநேகிதனாக இருக்கிற என்னை நீ பார்த்தாயா? இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு ஆண்டவரத்தில் நீ கேட்டாயா? நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேனே, நான் உனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பேனே, நல்ல புத்தியை கொடுப்பேனே என்று சொல்லி ஆண்டவராயிருக்கிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையாலும் ஒரு சிநேகிதனை தேடுவது போல, ஒரு சிநேகிதனிடத்தில் சொல்வதை போல, உங்களுடைய எல்லா காரியங்களையும் காலையில் எழும்பி முதலாவது ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்று சொன்னால், அவர் சிநேகிதனுக்கு நல்ல சிநேகிதனாக, நண்பனுக்கு நல்ல நண்பனாக, தகப்பனுக்கு நல்ல தகப்பனாக இருந்து இந்த நாளிலே உங்களுடைய கைகளை பிடித்து வழிநடத்த அவர் கிருபை உள்ளவராக காணப்படுகிறார். ஆகையால் சோர்ந்து போய் விடாதபடி, பலவீனப்பட்டு விடாதபடி, நீங்கள் நாளே வெற்றியை அடையும்படியாக, வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போது நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தராயிருக்கிற தேவனை முதலாவது தேட வேண்டும். அப்படி நீங்கள் தேடும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் இந்த நாளில் செய்யப்பட வேண்டிய எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கிருபையும் தயவும் பலத்தையும் கொடுப்பார். இந்த பலத்தோடு கூட நீங்கள் அலுவலகத்து செல்ல போகிறீங்க. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் செய்வோம்மா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலைக்கு போவதும் போய் வீட்டுக்கு திரும்புவதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது தகப்பனே. இந்த நாளிலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையில் உம்மை தேடி உம்முடைய சமத்தில் ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை கேட்டு அவர்கள் கடந்து போகும்போது இந்த நாள் முழுவதும் அவர்களோடு கூட இருந்து ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, புத்தியை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, இந்த சமாதானத்தோடு நடத்தி செல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.